உன் சைர, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முருகனையே சுற்றி சுற்றி வருகிறாய். எங்குமே செல்வது கிடையாது. முருகா 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 என்று மட்டும்தான் உன்னுடைய குரல் வந்து கொண்டே இருக்கிறது. எங்கு போனாலும் என்னை பார்த்தாலும் முருகா வந்துவிட்டாயா என்றெல்லாம் கேட்கிறாய். தங்கமே, நான் இருப்பதை நீ உணர்கிறாயா? எனக்கு நன்றாகவே தெரியும் நான் இருப்பதை நீ உணர்கிறாய் என்று. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் நானே துணையாக இருப்பேன். நீ எனக்காக வெற்றிலை தீபத்தை ஏற்று இதுவரை ஏற்றிக்கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் அதை விடாமல் வெற்றிலை தீபத்தை ஏற்று நீ ஏற்றினால் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் வரும். எதற்கு தெரியுமா வெற்றிலை தீபம் ஏற்று என்று சொல்கிறேன்? வெற்றிலை என்பது வெற்றியை குறிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் வெற்றி வேண்டும் என்று கேட்கிறாய் என்னிடம். அதனால்தான் வெற்றியை தீபத்தை ஏற்ற சொல்கிறேன். உன்னுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாவற்றையுமே தெரிந்த இந்த முருகனாகிய நான் உன்னிடம் பேசுகிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் உன் வீட்டில் தடைப்பட்டு இருக்கும் நல்ல காரியமானது சீக்கிரத்தில் நடைபெறும். நானே முன்னின்று அதை நடத்தியும் தருவேன். கவலை வேண்டாம். எதற்கெடுத்தாலும் கவலைகளுடைய நீ இருந்து கொண்டு இருந்தாயானால் எப்படி உன்னால் இன்பத்தை சுமக்க முடியும்? இன்பத்தை சுமக்க தயாராகிவிடு. ஏனென்றால் ரொம்ப தூரத்தில் இல்லை உன்னுடைய இன்பமானது. இன்பம் வந்து அருகில் வந்துவிட்டது. இப்பொழுது நீ தெளிவாக இருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை நீயே கண்டுபிடித்து நீயே செய்ய ஆரம்பித்து விடலாம். ஒவ்வொரு முறையும் நானே வந்து உனக்கு சொல்ல வேண்டும் என்பது இருக்கிறதா? ஏனென்றால் நீயே தெளிவாக இருந்துவிட்டாயானால் உனக்குத்தானே அம்மா நல்லது. எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருந்தால் உனக்கு நல்லது நடந்தாலும் தெரியும், கெட்டது நடந்தாலும் என்னவென்று தெரிந்துவிடும். நான் உன்னுடைய வாழ்வில் நிறைந்து இருக்கிறேன். நீ எப்பொழுதெல்லாம் முருகா என்று உன்னுடைய அன்பான குரலோடு கூப்பிடுகிறாயோ இந்த முருகனாகிய நான் ஓடோடி வந்து உனக்கான வழிகளை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். நீ கவனித்திருக்கிறாயா? நீ எங்காவது சாதாரணமாகவே கூட வெளியில் சென்றால் கூட உனக்கு முன்னும் பின்னும் நான் தானே வருவேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வாசகம் யாமிருக்க பயமே என்ற ஒரு விஷயமும் உனக்கு வந்துவிடுமே. நான் தான் அனுப்பி வைப்பேன். ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் யோசனைகளுடையே செல்கிறாய். யோசிக்காதே அம்மா, நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்திற்கும் என்று சொல்லவே ஓடி வந்துவிட்டேன் அம்மா. உன்னை நான் எப்பொழுதும் அம்மா என்று நான் அழைப்பேன். எதற்கு தெரியுமா? ஒரு பிள்ளையானவன் தன்னுடைய அம்மாவை எப்படியெல்லாம் பார்த்துக்கொள்வான் அதுபோலத்தான் நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று தான் சொல்லாமல் அப்படியே சொல்கிறேன் அம்மா என்று. நீ அம்மா, அப்படி நான் எப்படி உனக்கு பிள்ளை? உனக்கு நான் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ இந்த முருகனாகிய நான், இந்த கார்த்திகேயனாகிய நான் உனக்கான எல்லா விஷயத்தையும் செல்வேன். தங்கமே, உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையுமே இந்த முருகனாகிய உன் பிள்ளை தருவேன் அம்மா. கவலை வேண்டாம், கண்ணீரை துடைத்துக்கொள். இந்த வாக்கினை கேட்கும் பொழுது கூட உனக்கு கண்ணிலிருந்து தண்ணீர் தான் வருகிறது. தண்ணீர் வரக்கூடாது என்பதற்காகத்தானே உனக்கு முன்னும் பின்னும் நானே நிற்கிறேன். நிழலாக அல்ல, உருவமாகவே உனக்கு கண்ணுக்கு நேராகவே நிற்கிறேன். நான் உனக்கு எப்பொழுதும் கண்ணுக்கு நேராக நிற்கும் ஒரு தெய்வம். நான் உன் முன் பின்னும் நின்று நீ எங்கு சென்றாலும் நீ போகும் பாதை சரியாக இருந்தால் சரி, தவறாக இருந்தால் தவறு என்று சொல்லிக்கொண்டு உன்னை ஒவ்வொரு தினமும் வழிநடத்தி கொண்டே இருக்கும் உன்னுடைய செல்லமான பிள்ளை. என்னை நீ கண் திறந்து பார். நான் உன்னுடைய கண்ணுக்கு நிச்சயமாகவே தெரிவேன். உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய ஏக்கங்கள் என்னவோ அனைத்தையும் அறிந்த நான் உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னுடைய ஏக்கங்கள் என்னவென்பதை நானே சரி செய்து உனக்கு நல்ல விதமாக அனைத்து அன்பான செயல்களையும் செய்து தருவேன் இந்த முருகனாகிய நான். உனக்கு இதுவரை நடக்காமல் நிறைய விஷயங்கள் தடைபட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தை அனைத்தையும் நடத்தி வைப்பேன் இந்த முருகன். நீ வெற்றிலை தீபத்தை
தொடர்ந்து போடு. உனக்கு நிச்சயமாகவே நல்லது நடக்கும். நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம். இப்பொழுதுதான் வணங்க வேண்டும் என்பது கிடையாது. என்னை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கி வந்தால் உனக்கு சீக்கிரத்தில் வீடு, நல்ல மனை, நிறைய செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையில் நீ எங்கு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த இடத்தில் போய் செவ்வாய்க்கிழமை அடைக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய கடனானது அடைத்துவிடும். முழுமையாக சீக்கிரமாகவே உன்னுடைய கடனானது அடைந்துவிடும். இது நான் வெறும் பேச்சுக்கு சொல்லவில்லை. நீ செய்யலாம், செய்து பார். நிச்சயம் உன் வாழ்வில் உன்னுடைய கடனே இல்லாமல் ஆகும். இது நான் பேச்சுக்கு நிஜமாகவே சொல்லவில்லை. உன்னுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில சூட்சமமான விஷயங்களையும் நான் உனக்கு சொல்கிறேன். என்ன முருகா, நானும் உனக்கு அதிகமாக நிறைய விஷயங்கள் செய்துவிட்டேன். நீ இன்னும் எனக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறேயே முருகா என்று என்னுடைய கோவிலுக்கு வந்து நீ கேட்டாய். அதற்குத்தான் இந்த முருகனாகிய நான் இதன் மூலமாக உனக்கு அனைத்து வழிகளையுமே காட்டுகிறேன். பொறுமையாக இருந்தால் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிரந்தரமாக கிடைக்கும். அவசரப்பட்டால் அவசரப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். இத்தனையோ நாட்கள் பொறுத்து விட்டாய், ஆண்டுகள் பொறுத்து விட்டாய், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள். நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் செய்துவிடு. நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அடையும். உனக்கான ஒரு சொந்த வீடும் வாசலும் நிச்சயமாக மனையும் செல்வ செழிப்புகளும் நானே தருவேன். செவ்வாய்க்கிழமை தோறும் என்னை வழிபட்டு வரும் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்கும்படி நானே செய்வேன். உன் வீட்டை தடைப்பட்டு கொண்டு இருக்கும் சுப காரியமானது சீக்கிரமாகவே நடக்கும். சுப காரியத்தில் நானும் முதல் ஆளாகவே நின்று உனக்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்து உனக்கான இன்பத்தையோ அள்ளி கொடுப்பேன். நான் எங்கு வருகிறேனோ அங்கு முழுவதும் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே இருக்கும். நானோ எல்லா விஷயத்தையும் செய்து தருபவன். நீங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே நான் தருபவன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் எதுவுமே தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன், தருவேன். உன்னுடைய கண்ணீரை நிச்சயமாகவே நான் துடைத்து வைத்து உனக்கான ஆனந்தத்தை உன்னிடமே நான் வந்து சேர்ப்பேன். துளைத்த ஆனந்தங்கள் அனைத்தும் உனக்கு சீக்கிரமாகவே உன்னுடைய இன்பமாகவே அனைத்தும் கிடைக்கும். நல்லபடியாக இருங்கள். உங்களுடைய ஏக்கங்கள் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன என்பது அனைத்தையும் தெரிந்து வைத்து உங்களுக்கான வழிகளை நானே காட்டுகிறேன். தைரியம் மட்டும் இருந்தால் போதும், எல்லா விஷயத்தையும் சுலபமாகவே அடைந்து விடலாம். தைரியத்தை மட்டும் நிலையாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் காலம் முழுவதும் நல்லதையே செய்து உங்களை நல்லபடியாக வாழ வைப்பேன். எதிர்காலத்தை பற்றியோ இல்லை இப்பொழுது இருக்கும் காலத்தை பற்றியோ எதையும் பற்றி கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நானே பொறுப்பு. அமோகமான எதிர்காலமும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்பொழுதும் இந்த முருகனாகிய நான் உன்னுடனேயே இருப்பேன். சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்.